மற்றும் ஊரகங்கள் நண்பர்களுக்கு, ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். படம் பார்த்து இந்த படம் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப முதல்ல நன்றி. ஸோ எப்போவுமே வந்து நல்ல படங்கள், தரமான படங்கள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்ற நம்பிக்கை எப்போவுமே இருக்குது. ஸோ அதுதான் எங்களோட நம்பிக்கையும். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. முதல்ல எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸோடு இந்த படத்தை வந்து ஒரு நல்ல படமாக்கி ஹிட் ஆக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு, படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு, படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் என் வணக்கம். ஓகே சாரி. இந்த படம் பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் சாரி ஜென்ரலாக யாருமே டச் பண்ணக்கூடாது, அதுதான் இந்த படத்தோட மெசேஜ். ஸோ பட் ஜென்யூன்லி இந்த படத்தில் வந்து எல்லாம் ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. ப்ளீஸ் நல்லா ரிவ்யூ கொடுத்துட்டு இந்த படத்தை ஹிட் ஆகணும். தேங்க்யூ. First of all, thank you for everybody. ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காக டைம் ஒதுக்கி இந்த படம் பார்த்ததுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதை தாண்டி இந்த படம் நீங்கள் தியேட்டருக்கு மக்களை வர வைக்கணும், அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு நீங்கள் பண்ணணும். வில் சி யூ ஆல் சூன் ஃபார் சக்ஸஸ். மீ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி வந்து ரணம் படம் பார்த்து உங்களோட ஃபீட்பேக் வந்து எங்களோட ஷேர் பண்ணீங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்தது. ரொம்ப நன்றி. உங்களோட நல்ல ரிவ்யூஸ் மூலமாக நிறையா பேர் வந்து படம் தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா ரணம். இந்த படத்தை வந்து தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது உங்ககிட்ட ஒரு பெரிய பொறுப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் நல்லா எழுதி சேர்த்துட்டிங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ அது எங்கள் டீமுக்கே பெரிய பெஸ்ட். தேங்க்யூ. ப்ரமோஷன்ஸ்க்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கேன். குட் டச் பேட் டச் எல்லாருக்கும் கத்து கொடுக்கணும். அதான் சோ என்னைய மாற்றீங்க என்னோட செகண்ட் ஃபில்ம். சினிமால இருக்க பெண்கள் இல்ல, எந்த பெண்களா இருந்தாலும் அவங்கள பற்றி ஒரு தப்பான கருத்துக்களை எந்த ஊடகங்கள்லேயும் சமூக ஊடகங்கள்லேயும் வந்து பரப்புறதும் பேசுகிறதும் ரொம்ப தப்பு தான். இந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அது தப்பு தான் பிரதர். யாராக இருந்தாலும் அது த்ரிஷா மேம்னு இல்லை, எந்த பெண்களை பற்றி தப்பாக பேசியிருந்தாலும் அது தப்பு தான் பிரதர். இதில் நடந்த பல சம்பவங்கள் வந்து உண்மை சம்பவங்களின் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தொகுத்த ஒரு தொகுப்பு தான். நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில் மட்டும் நடக்கலை, திருச்சிலையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் வந்து ஃபாரின்லேயும் நிறைய இடத்துல நடந்திருக்கு. கடந்த ஒரு 6 மாதம் முன்னாடி கர்நாடகாலேயும் இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து அந்த அதாவது கொலைக்கு அப்புறம் செஞ்ச இந்த குற்றத்துக்கு மட்டும் தண்டனை இல்லை, ஏன்னா வந்து இறந்த உடல்களை மனிதராக கருத முடியாது. ஸோ வந்து கொலைக்கான தண்டனை மட்டும்தான் கொடுப்போம்னு ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருந்தது. ஸோ அதுவுமே பெரிய இம்பாக்டாக இருந்தது இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாமே ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் இது பண்ணது. நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க பிரதர், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நாவல் ரைட்டர் ராஜ்குமார் சார் வந்து அவரோட நாவல்கள் அவங்களோட கதைகளை வச்சு 300க்கும் மேற்பட்ட கேசஸ்லாம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. அதான் சொன்ன மாதிரி இந்த கதையில் இருக்க ஒவ்வொரு சாப்டரும் சரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும்
என்னை சுற்றி நான் படித்தது பார்த்தது அதை அதை பேஸ் பண்ணி கேரக்டர் ஆக்ட் பண்ணது தான். ஸோ எல்லாமே அந்த உண்மையான சம்பவங்கள் டச் பண்ணியிருப்போம். இல்லை பிரதர், அப்படிலாம் இந்த படம் பண்ணியிருக்கோம். இதோட ஐடியா இருக்கு பிரதர், கண்டிப்பாக ஐடியா இருக்கு. அவங்க கதை சொல்லணும்னா வந்து இது ஒண்ணுமே இருக்காதே, ஏதோ ஹீரோ சென்ட்ரிக் படம் மாதிரி இருக்கும். பட் கதை ஆஸ் இட் இஸ் அப்படியே பண்ணுன்னு தான் அது ஐடியாவே. டோட்டலா செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா ரொம்ப கம்மியா இருப்பேன் நான். ஒரு விஷயம் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அந்த விஷயங்கள் ஒரு 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 ஆடியன்ஸை உட்கார வைக்கணும்னா சில எலிமெண்ட்ஸ் தேவைப்பட்டது இல்லையா? ஸோ அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் பண்ணோம். செகண்ட் ஹாஃப் கதை வந்து ஒரு ஒரு கோட்டை ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி நம்ம நகர்த்த வேண்டியது இருந்ததால ஸோ அந்த விஷயத்த போட்டு இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு தான் நான் இன்ட்ரோ பிளாக் முடிஞ்ச உடனே இல்லை சார் ஹேபிட்னு சொல்லியிருக்கோம். ஹேபிட்டும் ஹேபிட் நோய் கிடையாது சார், நாங்கள் அதை தான் இதில் ஆழமாக சொல்லியிருக்கோம். ஸோ என்னென்னா ஹேபிட்ன்றது வந்து பழக்க வழக்கம் சார், அது ஆக்சுவலி நோயின்றது வேறு. அதை வந்து நாங்கள் நியாயப்படுத்த விரும்பலை, அதுக்கு தான் இந்த கதை பண்ணதே. ஸோ சில விஷயங்கள் பண்ணிவிட்டு அதை வந்து நான் சைக்கோ மனநல பாதிக்கப்பட்டவன் ஒருத்தன் சொல்லிவிட்டு அதை வந்து நியாயப்படுத்திக்கிறான்னா அது கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு வந்து நார்மலாக இருக்கவங்க கூட தப்பு செஞ்சுட்டு நான் பைத்தியக்காரன் சொல்லிடுவான். ஸோ அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இது தப்புன்னு சொல்லியிருக்கோம், நியாயப்படுத்தலை சார். நன்றி, நன்றி எல்லாருக்கும், நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார்.